Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். ஆமாங்க, பக்கத்துல வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு அந்த பொருள் தான் வாங்க. என்ன திங்ஸ், அதோட ப்ரைஸ் என்னன்னு வீடியோல போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்பி கலரிங் புக் அதான் பார்க்க போகிறோம். பொதுவாக கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே பார்பின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் கலர் பண்ணுறதுன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அதுக்காகவே வந்துட்டு வாங்கியிருந்தேன். சரி, அதே ஷார்ட்ஸாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கெட்ச் வச்சு, அப்புறம் மார்கர் வச்சு, பென்சில் ஸ்கெட்ச் வச்சு, பெயிண்ட் வச்செலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதை வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தோம்னா 30 ரூபி தான். எனக்கு வந்துட்டு பார்பின்னா ரொம்ப பிடிக்கும். நான் ட்ராயிங்கும் பண்ணுவேன். ட்ராயிங் பண்ணி போடணும் இல்லை பண்ணி வச்சுருக்கிறத காமிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிராஃப்ட் பேப்பர் தான் வாங்கியிருக்கோம். 15 சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இருக்குமான்னு தெரியல, அது வந்துட்டு பார்ப்போம். நல்லா தின்னாக இருந்தது, நல்லா இருந்தது. நம்ம கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு மெயினாக இதுதான் தேவைப்படும். இதில் வந்துட்டு கொஞ்சம் கலர் தான் இருக்குது, டார்க்கான கலர் அவ்வளோக்கா இல்லை. நிறைய கலர் எனக்கு தேவைப்பட்ட கலர் வந்துட்டு இதில் இல்லை. பட் இருந்தது இதை வச்சு நம்ம ஏற்கனவே நிறைய கிராஃப்டெல்லாம் பண்ணி போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்காகவே வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 65 ரூபி போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கெட்ச் புக்கு தான். ஸ்கெட்ச் புக் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன், 60 ரூபி போட்டிருக்கு. இது வந்துட்டு நல்லா பேப்பர் நல்லா தின்னாகவும் இருந்தது. கொஞ்சம் பெரிய புக் வந்துட்டு இது கொஞ்சம் லென்த்தாக இருந்தது. சின்னது இல்லை, நான் சின்னது கேட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பெருசுதான் இருந்துச்சு. பேப்பர் நல்லா கெட்டியாகவும் இருந்தது. இதில் வந்துட்டு நம்ம நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் இதில் கூட நம்ம ஏற்கனவே ஒரு பேரட் வரைஞ்சி காமிச்சிருந்தோம். பெயிண்ட் பண்ணி ஐஸ்கிரீம்லாம் காமிச்சிருந்தோம். நல்லாவே இருந்தது, பேப்பர் வந்துட்டு நல்லா இருந்தது. அந்த ரேட்டுக்கு வந்துட்டு ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளிட்டர் ஈவா. இது வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் செய்யணும் அப்படின்றதுக்காக வாங்கலை. கிராஃப்ட் திங்ஸ் தான் இது வந்துட்டு. கிராஃப்ட் ஆர்ட்டுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருந்தது, உடனே வாங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக நான் அதுக்காகவே வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேருந்து நம்ம கிராஃப்ட் எதுவும் பண்ணி போடல. நான் நெக்ஸ்ட் டைம் இதில் பண்ணி போடலாம் அப்படின்னா சொல்லுங்கள். சொல்லதுனால நான் பண்ணுவேன். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஒவ்வொரு கலரும் நல்லா டார்க்காக எடி எரிக்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவோ இதில் கண்டிப்பாக பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஏர்ஃபோர் ஷீட் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தான் வாங்கியிருந்தேன். பெரிய கட்டாக வாங்கியிருந்தேன். அதை வந்துட்டு நான் காமிக்கல. ட்ராயிங் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால நான் அதை மட்டுமே வந்துட்டு காமிச்சிட்டேன். நம்மக்கிட்ட ஃபுல்லாகவே வாங்கணும் ஒரு ரோலாகவே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ளே தான். இது வந்துட்டு நான் கலர் கலர் க்ளே வாங்க தான் போனேன். அது வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபுல் ஒயிட் க்ளே வாங்கி நம்ம கலர் பண்ணி அதை கூட ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாக வாங்கிட்டேன். இது வந்துட்டு நம்ம கலர் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதை வந்துட்டு பாருங்கள். கலர் கலராக நம்மளே இப்போ பொம்மை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். பட் அவர் பண்ணேன், அது குட்டி சாத்தா மாதிரி ஆகிடுச்சு. நல்லா இல்லை. அதையும் காமிக்கணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கலர் தான், பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். அக்ரலிக் பெயிண்டிங். இது வந்துட்டு நம்ம நிறைய கிராஃப்டெல்லாம் பண்ணுறோம், அது நியூஸ் பேப்பரில் தான் அதிகம் பண்ணுறோமா, அதனால வந்துட்டு நியூஸ் பேப்பரை அப்படியே காமிச்சா நல்லா இருக்காது, பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். மெயினாக அதுக்காக. அப்புறம் வந்துட்டு நம்ம பெயிண்டிங்கும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். இதில் வந்துட்டு நம்ம தனியாக ஒரு டப்பா இது மாதிரி பாட்டிலாக வாங்கினோம்னா 25 ரூபி போல் அதில் தனியாக போட்டிருக்கு. நான் வந்துட்டு இதை மொத்தமாக பேக்காக வாங்கினேன். இது வந்து 250 வந்தது. நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக வாங்கிக்கலாம். நிறைய கலர் வந்துட்டு அதில் இல்லைனால நம்ம தனியாக வாங்கிக்கலாம். அதில் வந்துட்டு 12 பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். நம்ம அதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நல்லா தோரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம 2 பென்சிலும் ஒரு 2 பென்னும் தான் வாங்கியிருக்கோம். அது வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்காக பென்சிலும், அப்புறம் வந்துட்டு பென் வந்துட்டு சும்மா ஒரு ரெட் பென்னும் ஒரு ப்ளூ பென்னும் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சாஃப்ட்னர், அப்புறம் அந்த சீவிறதுக்காக, அப்புறம் அதை அழிக்கிறதுக்காக ஒரு எரேசர், அப்புறம் வந்துட்டு நம்மகிட்ட ஸ்டேப்லர் இருந்துச்சு, பின் வந்துட்டு கம்மியாக இருந்தது. அதனால நான் ஒரு பின் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நான் வந்துட்டு அது ஸ்டேப்லர் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதை வாங்கி வச்சுருந்தேன். கிராஃப்ட்டுக்கு யூஸ் ஆகுமான்னு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரஷ்ஷு தான். அதை பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரஷ்ஷும் ஒன்று வாங்கினேன். நியூஸ் பேப்பர்லாம் பெயிண்ட் அடிக்க ரொம்ப டைம் ஆகும், அதனால் பெரிய ப்ரஷ்ஷாக வாங்கலான்னு தேடி பார்த்தேன். எனக்கு பெருசாக கிடைக்கல. இது ஒன்று தான் பெருசாக இருந்தது இருக்கிறதுலே. அதனால் நான் அதில் வந்துட்டு நியூஸ் பேப்பர் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒன்று வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுவே நம்ம வந்துட்டு பெயிண்டிங்க்கும் பண்ணால் யூஸ் பண்ணலாம், ட்ராயிங் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் ஒரு 3 மட்டும் வாங்கியிருக்கேன். இன்னும் நிறைய தேவை, பட் நான் வாங்கலை. வாங்கினா நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு இது 3 போதும் நமக்கு. அதனால் நான் அது மட்டும் வாங்கிக்கிட்டேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா
எல்லோருக்கும் பிடிச்ச ஸ்லைம் தான் மெயினாக குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ தான் வாங்கினது, ஃபஸ்ட் டைம். நான் அதுக்கு முன்னாடி வாங்கினதே இல்லை, ரொம்ப நாள் ஆசை வேறு, அதனால் நான் வாங்கலை. ஆனால் அந்த டைம் நான் கிராஃப்ட் திங்ஸ்க்காகவே இதை பண்ணணுன்றதுக்காக நான் வாங்கிட்டேன். அதை விளையாண்டு கூட நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸ்லைம் பிடிக்கும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிராஃப்ட் தேவைக்காக நான் ஒரு சிசர் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு மாஸ்கிங் டேப் ஒன்று, நம்ம ட்ராயிங் பண்ணும்போது சைட்லலாம் வந்துட்டு ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை எடுப்போம் இல்லையா, அதுக்காக ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு நம்ம கிராஃப்ட் பண்ணிவிட்டு மாட்டி தொங்க விடுவோம் இல்லையா, அதுக்காக பின்னாடி வந்துட்டு ஒட்டுறதுக்காக நான் ஒரு ரெண்டு டேப் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கேல் ஒன்று வாங்கியிருக்கோம், அது வந்துட்டு நம்ம எதுக்கு அது ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்ட்டு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நான் வந்துட்டு கீழே பேக்ரவுண்டுக்காக இந்த பிளாக் கலர் ஷீட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்துட்டு தெரில, சைஸ் பொறுத்து. அவ்வளோதான் காய்ஸ், இந்த இது வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. அது வந்துட்டு நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கின திங்ஸு. அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு திங்ஸ் வாங்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் போன வாரம் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன், ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் மட்டும். அது வந்துட்டு நான் இந்த வீடியோலேயே ஜாயின் பண்ணிட்டேன். சரி வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்குது, அதை போய் தனியாக வீடியோ போடுறதா அப்படின்றதுக்காக நான் ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்துட்டு நான் ட்ராயிங் பண்ணோன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கலாம், ஒரே மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கெட்ச்சு, அப்புறம் ஒரு நார்மல் பென்சில் ஸ்கெட்ச்சு, அப்புறம் வந்துட்டு க்ரையன்ஸு, இது மூணு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தோன்னா வெறும் 30 ரூபி தான். அந்த ஸ்கெட்சோடது வந்துட்டு 30 ரூபி தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ரையன்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணலை, இதில் ஒரே ஒரு க்ரையன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தோன்னா வெறும் 10 ரூபி தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒயிட் க்ளூ தான் பார்க்க போகிறோம், அதோட ப்ரைஸ் வந்துட்டு 20 ரூபி தான். நம்ம வந்துட்டு சின்னது தான் போன டைம் யூஸ் பண்ணோம், அது வந்துட்டு டக்கு டக்குன்னு காலி ஆகிடுச்சு, ரெண்டே ரெண்டு கிராஃப்ட்டுக்கு அது வந்துட்டு காலி தீந்துடுச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசு வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபெஃபி ஸ்டிக் தான் பார்க்க போகிறோம், இதோட ப்ரைஸ் வந்துட்டு 40 ரூபி போட்டிருந்தது. இது நம்ம வந்துட்டு நம்ம நிறைய ஃப்ளவர் பண்ணுறோம் இல்லையா, அது ஒட்டுறதுக்காக இது வந்துட்டு நான் மெயினாக வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ட்ராயிங் கிட்ஸோட ட்ராயிங்லாம் பண்ணுறோம்ல, அது வந்துட்டு நல்லா பெருசாக வந்துட்டு காமிக்கணும், பெரிய கூடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஒரே ஒரு பிளாக் கலர் மார்க்கர் வாங்கியிருக்கேன். இதோட கிட்ஸோட ட்ராயிங்லாம் நம்ம வந்துட்டு பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக, இதை வந்துட்டு போட்டு நம்ம பெயிண்டிங்லாம் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மார்க்கர் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு அட்டையெல்லாம் கட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதுக்காகவே இது நான் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃப்ளவர்ஸ்க்கெலாம் ஒட்டுறதுக்கு வந்துட்டு நம்ம வேறு வேறு க்ளே அதுதான் ஒட்டிகிட்ருந்தோம், அதுக்காக நான் போய் தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.